சொல்லுங்க. அண்ணே இன்னைக்கு தமிழ்நாடு முழுசாவே வந்து உங்களை கொண்டாடி இருக்குது. ஒரு காலத்துல உங்களை இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து ரொம்ப அன்பா இருக்காங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு கண்டிப்பா அப்போ நீங்க அது அப்போ இருந்தாச்சு விட்டுட்டு கூட போயிருக்கலாம், ஆனா விடாம போனது உங்களோட மன தைரியம். ஆமா, இப்ப எப்படி பாக்குறீங்க அந்த ஃபீல் எப்படி இருக்கு? ஆனா நான் வந்து எதுக்கு நினைச்சேன்னா, நான் வந்து இந்த மாதிரி எல்லாம் வரணும்னு நான் நினைச்சு கூட நான் வாழ்நாள பாக்கல. ஆனால் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னச்சுன்னா இப்படிலாம் வருமோன்னு சொல்லி நினச்சிப்பேன். அந்த நான் சும்மா சாதாரணமாக வீடியோ போட்டு வாங்கினேன். ஆனால் என்னுடைய பேச்சு என்னுடைய இது வந்து மக்களுக்கு பிடிச்சிருக்கு. அதனால் இப்போ வந்து என் அண்ணன் கூட என்ன இந்த இந்த திறப்புலாக்கு வந்து கூப்பிட்டு இன்றைக்கி இன்றைக்கி கடைபட்டு வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இப்போ இந்த சின்ன பசங்களாக இருக்கட்டும் யாருமே இருக்கட்டும், சின்ன ஒரு விஷயங்களை சொல்லிட்டா கூட உடனே வந்து அதை இது பண்ணிக்கிறதுல தவறான முடிவை எடுத்துடுறாங்க. ஆனால் நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் நடந்துமே அதை வந்து இது பண்ணிக்கல, அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி நினச்சிருக்கிறீங்க. அது இப்போ இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கும் இல்லை மற்றவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறது? இப்போ என்ன சொல்லணும்னா, யாரும் என்னும் சொல்லிட்டு போட்டு நீங்கள் வந்து படிப்பில் தோத்தாலும் செய்யறான், இங்கே எதை செய்தாலும் செய்யறான், நீங்கள் பண்ணுற பண்ணிகிட்டே இருங்க. நீ யாருமே எதிர்பார்க்காங்க, நீங்கள் உங்களுக்கு உங்கள் அப்பா அம்மாவுக்காக தான் நீங்கள் வாழ்கிறீங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு வாழல. அதேமாதிரி நீங்கள் வந்து எந்த இதுலையுமே வந்து எது நினைக்காதீங்க. நீங்கள் வந்து சாதாரணமாக இருங்க, சாதாரணமாக இருங்க. இல்லை எவன் சொல்கிறேன்னா போல செத்த நாராப்பிள்ளைன்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டு போயிட்டே இருங்க. மற்ற கதையை நீங்கள் எதுவுமே பேசாதீங்க. ஏன்னா வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்து எல்லாத்துக்கும் உண்டு. இந்த கமாண்டுக்கு மேலே நினைக்காதீங்க. எப்பவும் கண்டிப்பாக முன்னேறலாம் உங்களுக்கு. ஆனால் நல்ல வந்து எல்லாருமே வந்து நல்லா படித்து வாங்கி அப்பா அம்மா சொல்ல கேளுங்க. அவங்க தான் நம்மளுக்கு முக்கியம் நம்மளுக்கு. அதே போல் என்னுடைய பிள்ளைக்கும் நான் தப்புனா இருக்கேன், நீங்களும் உங்கள் அப்பா அம்மாவுக்கு மகனாக கண்டிப்பாக இருங்க. நான் கண்டிப்பாக வந்து நான் அப்பெல்லாம் நான் பெருசாக நினைக்கல. சினிமா துறை சாமான சாமானியமும் இருக்கேன், நான் இருக்கிற மாதிரி இருக்கேன். அதேமாதிரி எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி எல்லாத்துக்கும் உண்டு, எனக்கு மட்டும் இல்லை. நீங்கள் உங்களுடைய திறமை எல்லாத்துக்கும் வரும். எல்லாருமே திறமை இருந்து நிறைய இன்னும் திறமை நிறையவும் இருக்காங்க. எல்லாத்துக்கும் வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வரும். கண்டிப்பாக.